சில பேர் வந்து ரொம்ப அழகாக பாடுவாங்க, பாட்டு மோசமான பாட்டாக போயிடும். அந்த பாட்டை கேட்க சகிக்காது, என்னன்னே புரியாத பாட்டை அழகான மொழியில் ஒருத்தர் பாடுறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் எவ்வளவோ பாட்டு பாடியிருக்காரு, எல்ஆர் ஈஸ்வரி எவ்வளவோ பாட்டு பாடியிருக்காங்க. எல்ஆர் ஈஸ்வரியினுடைய அருமையான நல்ல இசையில் வந்த பாட்டை நம்ம ரசித்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாட்டை நம்மளால் ரசிக்க முடியல. எந்த பாட்டு அது? உதாரணத்துக்கு எல்ஆர் ஈஸ்வரி அவங்க வெறும் ஜம்பிங் டியூனில் தான் பாடுவாங்க. அவங்க பாட்டு பூரா ஆட வரலாம் பாட வரலாம், பாடும் பொழுதே கானம் பெறலாம். அப்படி பாடுற எல்ஆர் ஈஸ்வரிய வி குமார்னு ஒரு இசையமைப்பாளர் ஒரு மென்மையான சாங்கை பாட வச்சார். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், இசையோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண்ணோடுவேன். சத்தம் போட்டு பாடுற எல்லார் ஈஸ்வரிய மென்மையான வாய்ஸில் பாட வச்சாங்க. அதனால் இசைக்கு ஒரு தனி அழகு இருக்கு. அதனால் திரை இசை, மக்கள் இசை, மக்கள் இசைனா மக்கள் தானாக பாடுற பாட்டு. உதாரணத்துக்கு கிராமங்களில் கும்மி அடிப்பாங்க, அந்த கிழவிகளுக்கு பெரிய யாரும் ஒரு கவிஞர் எழுதி கொடுத்து இந்த பாட்டை இந்த மியூசிக்கில் இந்த டோனில் இந்த ராகத்தில் பாடணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் கொடுத்த அந்த கிழவிகள்லாம் பாடுதுங்க. பாட்டிகளா உக்காருங்க, கரெக்டாக பாடணும். 1 2 3 4 தன்னே நானினம் தன்னானே, தன்னே தன்னே நானினம் தன்னானே அப்படின்னு யாருமே ப்ராக்டிஸ் கொடுக்கறதில்ல. ப்ராக்டிஸே கொடுக்காம படிக்காத அந்த வயதானவர்கள் இன்றைக்கி கிராமத்தில் தானே அப்படி எழுந்து பாடுறாங்கள்ல, அந்த பாட்டுக்கு பேர் தான் மக்கள் இசை. அந்த மக்கள் இசை நாட்டுப்புற பாட்டாக இருக்கலாம், ஒப்பாரியாக இருக்கலாம், தாலாட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி சென்னை பகுதியில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் மக்களால் ரசிக்கப்படுகின்ற கானா பாடல்களாக கூட இருக்கும். அதனால் இன்றைக்கி நிறைய கானா பாடுகின்ற பாடகர்கள், இளம் பாடகர்கள், அவங்கள்லாம் வந்து இந்த சென்னைக்குள்ளே பாடிக்கிட்டு இருந்தவங்க, அவங்களுடைய முகம் வெளியே தெரியாது, ஆனால் குரல்கள் நிறைய வந்திருக்கு. அவர்கள் முகத்தோடு அவர்களுடைய குரலையும் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கானா பாடகர்கள் நிறைய பேர் இங்கே இந்த கூட்டத்தில் கலந்து உட்கார்ந்துருக்காங்க. மக்கள் இசையும் திரை இசையும் பெரிதும் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கா, குடும்பத்திற்கா, சமுதாயத்திற்கா? சமுதாயங்கிறது என்னங்க ஐயா? இளைஞனாகட்டோ குடும்பமாகட்டும் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தாங்க ஐயா இந்த சமுதாயம். அப்படி இருக்கிற இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஓடி உழைக்கிறது எதுக்குங்க ஐயா? நீங்க எதுக்குங்க ஐயா உழைக்கிறீங்க? இல்ல நான் எதுக்கு உழைக்கிறேன்? எல்லாம் இந்த ஒருசான் வயிற்றுக்கு தான். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பச்சிலம் குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரை ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுக்கிற கொடுமை இருக்குது தெரியுங்களாங்க ஐயா? அதை இங்கே திரை இசையில் அவ்வளோ ஒரு உருக்கமாக சொல்லியிருப்பாங்க. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என்னையனே, நான் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தது கூட கத்தி அப்படின்ற ஒரு படம் தாங்க ஐயா. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய திரையிசை பாடல்களாக இருக்கட்டும், மக்கள் இசை பாடல்களாக இருக்கட்டும், நிச்சயம் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு, சமுதாயத்தை மாற்றம் உருவாகிறதுக்கு தாங்கன்னு நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் ஐயா. ஐயா, அந்த பாட்டிலேயே அடுத்த வரையை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம். நீர் பாய்ச்சறதுக்கு தண்ணி எங்கயா இருக்குது? குடிக்கிற தண்ணியை கூட நம்ம பாட்டில பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை தாங்கயா வந்திருக்கு. அதை கூட எங்க திரையிசை பாடல்ல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாதா இருந்துச்சு, தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாதா இருந்துச்சு, விலையில்லாம கிடைச்சது, ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா மாறுச்சு, தடமாறி போனுச்சு. ஐயா வந்து ஒரு வாட்டி பெருங்குடியில ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தீங்க, நாங்களும் டிஎம்கே தான் ஐயா, திமுக அப்படின்னு பற்றி பேசியிருந்தார் ஐயா. ஐயா என்ன தான் பேச, ஒரு அஞ்சு நிமிஷம் காது கொடுத்துக்கிட்டேன். திமுக ரொம்ப நேர்மையான திமுக, நாடு ரொம்ப நல்லா இருக்கும், கலைஞர் ஆட்சி வந்தாக்கான ஐயா ஒரு வார்த்தை தான் சொன்னார், அதை ஒருத்தர் பாட்டாகவே பாடிட்டாரு. அந்த பாட்டை நம்ம திமுக கழுத்துக்காகவும் பேரறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுக்காகவும் அவர் டிவியில் பாடுறத நான் பெருமைப்பட்டுக்கிறேன் ஐயா. உங்களுக்காக அந்த பாட்டில் இப்போ போகிறேன் ஐயா. திமுக ரொம்ப நேர்மையான திமுக, நாடு ரொம்ப நல்லா இருக்கும், தளபதி ஆட்சி வந்தாக்கா திமுக ஐயோ தியாகமான திமுக, நாடு ரொம்ப நல்லா இருக்கும், கலைஞர் ஆட்சி வந்தாக்கா ராயபுரம் ராபிசன் பார்க் உள்ள இதை ஆரம்பிச்சு வச்சாருங்க அண்ணாதுரை. யாருக்கும் தெரியுமா தெரியல, அந்த பார்க் உள்ள தான் ஐயா அண்ணாதுரை ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த ராயபுரம் ராபிசன் பார்க் உள்ள இதை ஆரம்பிச்சு வச்சாருங்க அண்ணாதுரை. திமுக ரொம்ப நேர்மையான திமுக, நாடு ரொம்ப நல்லா இருக்கும், கலைஞர் ஆட்சி வந்தாக்கா. ஐயா ஒரு காலத்தில் நான்லாம் பிறந்திருக்க மாட்டேன், கை வண்டி இருக்கிற ரிச்சா தான் இது தான் ஐயா. மனுஷங்க வெறும் காலோடு நடந்துன்னு அந்த வண்டியை வலிச்சு தான் சம்பாரிச்சிருந்தாங்களாம் எங்கள் தாத்தா புத்த காலத்துலலாம். அதெல்லாம் நான் கேட்கல, கலைஞர் ஐயா யாரும் என்னன்னு தெரியல, ஆனால் இப்போ தெய்வம், அன்றைக்கும் அவர் தான் தெய்வம் வந்துக்கிறாரு. கையால் தாரிச்சா இழுத்த காலம் போச்சுங்க, அதை காலால் தான் அமெரிக்க வச்சது கலைஞர் ஆச்சுங்க. கை வண்டி ரிச்சா இழுத்த காலம் போச்சுங்க, அதை காலால் தான் அமெரிக்க வச்சது எங்கள் ஐயா கலைஞர் ஆச்சுங்க. கருப்பு செவப்பு கொடி அதை கையால் தான் புடி, கலைஞர் வாழ்த்தபடி செத்தா தமிழனாக மடி. கருப்பு செவப்பு கொடி அதை கையால் தான் புடி, ஐயா வார்த்தபடி நீ தமிழனாக மடி. திமுகவை யாரு ஒரு தியாகத்தோட பேருடை, அலமர வேறு அதில் உறுப்பினரா சேரு. அந்த ராயபுரம் ராபின்சன் பார்க் உள்ள இதை ஆரம்பிச்சு வச்சாருங்க அண்ணாதுரை. கையால் தாரிச்சா வலிச்ச காலம் போச்சுங்க, அந்த காலால் தான் அமெரிக்க வச்சது கலைஞர் ஆச்சுங்க. ஆகருப்பு சிவப்பு கோடி அதை கையால் தான் பூடி, கலைஞர் வார்த்தைப்படி நீ தமிழனாக மடி. திமுகவை யாரு ஒரு கழகத்தோட பேரு, அலமர வேறு அதில் நீயே வந்து சேரு. அந்த ராயபுரம் ராபின்சன் பார்க் உள்ள இதை ஆரம்பிச்சு வச்சாருங்க அண்ணாதுரை. அந்த ராயபுரம் ராபின்சன் பார்க் உள்ள இதை ஆரம்பிச்சு வச்சாருங்க அண்ணாதுரை. ஐயா பற்றி சொல்லிக்க போயிடலாம் ஐயா. இன்றைக்கி ரோட்டில் போகிறாங்க, இன்றைக்கி பாலெல்லாம் கட்டுறாங்களே ஐயா, சுற்றி கட்டுறாங்க, சங்கு சக்கரம் கட்டுறாங்க, ஸ்டார் போட்டு கட்டுறாங்களே, அன்றைக்கி யாரும் வரல ஐயா, எங்கள் ஐயா தான் கட்டினார் கலைஞர் ஐயா. கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்தாங்க, எத்தனை பாலம் தான் வாகன ஓட்டிகளை நினைக்க வேணும் ஒவ்வொரு நாளும் தான். கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்தாங்க, எத்தனை பாலம் தான் அதை நினைக்க வேணும் நினைக்க வேணும் ஒவ்வொரு நாளும் தான். கலைஞர் ஐயா யாரு சாமியோட பேரு, அவர் வாரிசு தான் யாரு, நெக்ஸ்ட் சிஎம் எங்க தளபதி யாரு. ஸ்டாலின் ஐயா பேருக்குத்தான் மாலை போட்டு வாழ்த்து, நாங்களும் பாடுறப்பா கலைஞர் டிவியில் பார்த்து. அந்த ராயபுரம் ராபின்சன் பார்க்க உள்ள அதை ஆரம்பிச்சு வச்சாருங்க அண்ணாதுரை. கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்தாங்க, எத்தனை பாலம் தான் அதை நினைக்க வேணும் நினைக்க வேணும் ஒவ்வொரு நாளும் தான். கருப்பு சவப்பு கோடி அதை கையால் தான் பூடி, கலைஞர் வாழ்த்தபடி நீ தமிழனாக மடி. திமுகவை யாரு ஒரு கழகத்தோட பேரு,
ஆட்சி வச்சாருங்க அண்ணா. அதோட திமுக குடும்பாட்சி குடும்பாட்சின்னு சொல்கிறாங்களே தெரியுமா ஐயா, உண்மையிலே எங்களை மாதிரி ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்த குடும்பாட்சி தான் ஐயா. இன்றைக்கி அன்றைக்கி ஓலையிட்ட ஓட்டு விட மாற்றினதும் எங்கள் ஐயா தான், ஹவுசிங் போர்டாக மாற்றினதும் எங்கள் ஐயா தான். குடிசை இல்லா வீடு இப்போ எல்லாம் ஹவுசிங் போர்டு, வீடு இல்லாத பிளாட்ஃபார்மு ஏழைக்கெல்லாம் ஓடு போட்ட வீடு. காரணம் யாரு எங்க தியாக செம்மல் பாரு, ராயபுரம் ராபின்சன் பார்க்க உள்ள ஐயா நினைச்சதெல்லாம் நடத்துவாரு ஆட்சியில. அந்த அறிஞரும் கவிஞரும் தோத்தம் பேச்சியில. திமுக திமுக ரொம்ப நேர்மையான திமுக, நாடு ரொம்ப நல்லா இருக்கும் கலைஞர் ஆட்சி வந்தாக்கா, நாடு ரொம்ப நல்லா இருக்கும் தளபதி ஆட்சி வந்தாக்கா. ராயபுரம் ராபின்சன் பார்க்க உள்ள இதை ஆரம்பிச்சு வச்சாருங்க அண்ணாதுரை. அந்த ராயபுரம் ராபின்சன் பார்க்க உள்ள இதை ஆரம்பிச்சு வச்சாருங்க அண்ணாதுரை. ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு 6 மாதம் முன்னாடி சும்மா சொன்னார் இது மாதிரி உங்களை டிவியில் பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சே பார்க்கல நான் இங்கே கலைஞர் டிவியில் பாருவேன்னு. நான் இங்கே நிற்கிற காரணம்னா பிரவீன் அண்ணன் தான். நாங்கள் இல்லை எல்லாருமே வந்த காரணம் பிரவீன் அண்ணன் தான். முக்கியமாக அவருக்காக நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. படத்தில் வர பாட்டெல்லாம் டப்புக்கேற்ற ஒருத்தையா, கானாவில் வர பாட்டெல்லாம் மக்களுக்கேற்ற கருத்தையா. ஐயா நம்மளுக்கு 2வது அம்மானு பார்த்தீங்கன்னா அது சத்தியமாக சொல்கிற நண்பன் தான் ஐயா. நண்பனுக்காக ஒரு கானா பாடல் ஐயா இது. கடைசி வரைக்கும் நண்பம் மறக்க மாட்டான்டா உன்னை, நான் பாசத்தில் நண்பம் பேரை பச்சை குத்திக்கினே. நம்மளா என் கையை கூட பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக ஃப்ரெண்டு பேரை தான் பச்சை குத்திருப்பேன் நான். நாங்கள் எல்லாம் சிரிச்சா சிரி பண்ணி பாட்ட மாட்டோம், என் நண்ப காலரை தொட்டா கோவிந்தனை சும்மா விட மாட்டோம். கடைசி வரைக்கும் நண்பம் மறக்க மாட்டான்டா உன்னை, நான் பாசத்தில் நண்பம் பேரை பச்சை குத்திக்கினே. நாங்க எல்லாம் சிரிச்சா சிரி பண்ணி பாட்ட மாட்டோம், என் நண்ப கலர தொட்டா அவனை சும்மா விட மாட்டோம். தட்டி காட்டுவோம் மாற என் நண்ப மனசு வேற, தட்டி காட்டுவோம் மாற கருத்து சொல்லும் பிள்ளைங்க மனசு வேற. நம்ம எல்லோருமே சாப்பிடுவோண்டா அம்மா செஞ்ச முட்டை குழம்பு சோற, அதுக்கு தொட்டுக்க முருங்கை கீரை. தட்டி காட்டுவோம் மாற, தட்டி காட்டுவோம் மாற என் நண்பன் மனசு வேற. நீ என்ன சாப்பிடுவோண்டா முட்டை குழம்பு சோற, கறி குழம்பு சோற. நீ எப்படி வாண்ணா வாழ்ந்தால மண்ணுக்கு தான் போனோம், கடைசியில் உன்னை தூக்க நண்பன் தாங்க ஓணும். அந்த கடவுள்கிட்ட நட்புக்காக முட்டி போட்டு வேண்டி நீ செத்தா கூட அழுவாண்டா உன்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியாக இருப்போம், எங்களுக்குள்ள சண்டை வந்தா அன்னைக்கே மறப்போம். நட்புக்குள்ள இருக்க மாட்டோம் கஞ்சமா, நாங்க ஜாலியாக பேசிப்போம் அசிங்கமா. கடவுள் கொடுத்த குரலால, கிண்டி தாத்தா கொடுத்த குரலால பாடுற அதனால. அம்மான்னு நண்பம் அடியில 10 கோடாம் மேல, நீ எப்படி வாண்ண வாழ்ந்தாலும் மண்ணுக்கு தான் போனோம். நீ செத்து போனா கருத்து சொல்ல நாங்க தாண்டா ஓனோ. ஐயா இப்போல்லாம் யார் ஐயா கருத்து பாட்டுலாம் கேட்குறா? ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு இருந்ததுன்னா டக்குன்னு மனசில் நின்றுது ஐயா. கும்பகோணம் வெத்தல உன் பாசம் என்னுக்கு பத்தல, என்னை விட்டுடாத காத்துல நான் இச்சி பேண்டி செவுத்துல. அழகா அழகு இல்லையா நானா, நான் அழகா அழகு இல்லையா, என் மனசு ஒன்றுக்கு பிடிக்கவில்லையா நானா. அழகான ஆக்டர் சூரியா இல்லையா, சரி விடுங்கப்பா நான் கடவுள் ஆக்டர் ஆரியா. கும்பகோணம் வெத்தல உன் பாச எனக்கு பார்த்தல, விட்டுடாத காத்துல நான் இச்சு வேண்டி செவுத்துல, விட்டுடாத காத்துல நான் முட்டி வேண்டி செவுத்துல. அழகா அழகில்லையா என் மனசு உனக்கு பிடிக்கவில்லையா நானா. அழகான ஆக்டர் சூரியா, சரி விடுங்கப்பா நான் கடவுள் ஆக்டர் ஆரியா. கும்பகோணம் வெத்தல உன் பாச எனக்கு பார்த்தல, விட்டுடாத காத்துல நான் இச்சு வேண்டி. உன் துப்பட்டவா நாய் இருக்கட்டுமா, என்னை இறுக்கி கட்டிக்கம்மா. உன்னை தொட்டதுக்கு கோச்சிக்கல்லாமா, உனக்கு நான் தண்டிம்மாம்மா. நான் இன்னாடி சொன்னேன், நான் ஒன்றுமே சொல்லையா. நான் இன்னாடி சொன்னேன் உங்கள் அப்பாவான்னுட்டான் என்ன. நான் கோயிலுக்கு போனேன்,
சிரடி பாபா புள்ளையானே, நான் இன்னாடி சொன்னேன், நான் இன்னாடி சொன்னேன், கோப்பா அண்ணன் தான் என்ன, நான் கோயிலுக்கு போனேன் கடவுள் புள்ளையானே, நான் ரசமலாயி நீ தேன் முட்டாயி, மாம வீடு இருக்கிறது ஓல கொட்டாயி, நான் ரசமலாயி நான் ரசமலாயி நீ தென் முட்டாயி, மாம வீடு இருக்கிறது ஓல கொட்டாயி, கும்பகோணம் வெத்தலவும் பாச எனக்கு பட்டல, விட்டுடாத காத்துல நாயிச்சு தேடி செவுத்துல. சினிமா பாடல்களும் திரைப்பட பாடல்களும் பெரிதும் வலியுறுத்துவது சமுதாயத்தையா இளைஞர்களையா குடும்பத்தையான். குடும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கணவன் மனைவி இருக்காங்கயா, கணவன் மனைவி நம்மால் வந்து ஷோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்கயா, அப்போ வந்து தூங்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு பாட்டு, அன்பான மனைவி அழகான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, பேரின்பமே நம்மால் ஸ்துதிக்கு போகிறான். அப்போ வந்து கிச்சன்லேருந்து டிஃபன் பாக்ஸ் பறந்து அப்படியே ஏர்ஃபோர்ஸ் மாதிரி அப்படி வேகமாக வந்து அவன் தூக்கத்தை கலைக்குது. அப்போ வந்து டிவியில் அவனுக்கு ஏற்ற பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கு, இங்கே எத்தனை பேர்த்துக்கு அது பொருந்துன்னு தெரியல. அட மூணு முடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி, மூணு முடிச்சாலா முட்டாளான கேளு கேளு தம்பி, நான் இருந்த தெருக்குள்ள அட விழுந்த தெருக்குள்ள, நான் இருந்த தெருக்குள்ள இப்ப விழுந்த தெருக்குள்ள. அப்படிதாங்கயா குடும்பத்துக்கு திரைப்பட பாடல்கள் வலியுறுத்துது. இதை விட இன்னொரு புறம், இன்னொரு புறம் இளைஞர்கள், அது அவன் இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான பாடல்கள் வலியுறுத்துதுன்னு பாருங்கயா. உன் சிஸ்டரோட கல்யாணத்தில் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து குடித்தோம், அப்பனோட சொத்தை எல்லாம் அப்படித்தான் அழிச்சோம், பேச்சுலர் லைஃபை என்ஜாய் பண்ணத்தான் இந்த நாத்தத்துக்குள்ளே நாம் விழுந்தோண்டா, வா நண்பா குவார்ட்டருக்கு நோ பீருக்கு தான் நோ சின்ன சொல்லி பாடல் அழகாக பாடிட்டு இறுதியில் முடிப்பாங்க பாரு. மாப்பிள்ள எனக்கு ஒரு ஹாஃப் சொல்லு, ஹாஃப் வேணாம் ஃபுல்லே சொல்லுவோம், இதுதான்டா நட்புக்கு அழகுன்னு அந்த பாடலோட இறுதி வரியில் முடிச்சிருக்காங்கய்யா. இப்படின்னா அது எந்த விதத்துலயா இளைஞர்களுக்கு திரையுலக பாடல்கள் வந்து நல்ல கருத்தை சொல்லுது நம்ம ஒத்துக்க முடியும். ஐயா நம்ம எந்த மாதிரியான சமுதாயத்தில் வாழ்கிறோம் தெரியுமாங்கய்யா, ஊழல் அதாவது ரொம்ப ரொம்ப பொய் பித்தலாட்டம் எவனை வேணால் அடித்து சுரண்டி தின்னு, அப்படி தாங்க உள்ள பெரிய மனுஷங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திரையுலக பாடல்கள் ரொம்ப நெத்தியடி அடித்த மாதிரி ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க கேளுங்கய்யா. வாழ்க்கை இங்கே யாருக்கும் சொந்தமில்லையே, வந்தவரும் வருபவனும் நிலைப்பதில்லையே, ஏன் நீயும் நானும் 100 வருஷம் வாழ்வதில்லை பாரு, ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா, நீ கொண்டு வந்ததென்ன நீ கொண்டு போவதென்ன உண்மை என்ன உனக்கு புரியுமா. இதை விட மேலை நாட்டு கலாச்சாரம் நம்ம ஊரில் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதாவது அல்ட்ரா மாடர்ன் ஆக போகிறேன் நான், இந்த மாதிரி மேலை நாட்டு கலாச்சாரத்தெல்லாம் பின்பற்றி பெரியால் இந்த மாதிரிலாம் ஆக போகிறேன். ஆனால் ஆதிவாசி உடை அணிஞ்சிக்கிட்டு இன்னமும் நம்ம நாட்டில் மேலை நாட்டு கலாச்சாரம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தாங்கய்யா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் இங்கேயா, ரொம்ப அழகான வரிகள். இளந்த காட்டில் பிறந்தவதானே லண்டன் மாடல் உடையதுக்கு, இளந்த காட்டில் பிறந்தவதானே லண்டன் மாடல் உடையதுக்கு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரைப்பட பாடல்கள் சமுதாயத்துக்கு தாங்க அதிகமாக வலியுறுத்துது.